குருதேவர் அப்படின்னாவே ராமகிருஷ்ணர் தான். மானா யார்? மகேந்திரநாத் குப்தா. மா வந்து மூணாவது தடவையாக ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்காக வராரு, அதாவது நம்மளுடைய குருதேவரை பார்க்குறதுக்காக வராரு. வரும்போதெல்லாம் அவருக்கு ஒரே சிந்தனை தானே, இவரை நம்ம எப்போ வந்து பார்த்துட்டு போனாலும் மறுபடியும் எப்போ வருவோம், மறுபடியும் எப்போ வருவோம் அப்படின்னே தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் ராமகிருஷ்ணரை வணங்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டாரான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இருந்தாங்களாம். குருதேவர் வந்து ஒருத்தரையே அப்படியே ஆச்சரியமாக ஆனந்தமாக பார்த்துட்டு இருந்தாங்களாம். யார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஒரு 19 வயசு இருக்குமா, ஒரு வாலிப பையனாக இருக்காரா. அவர் வந்து அவருடைய பேச்சு வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கான், உறுதியாக இருக்கான், அப்படியே ஒளிவீசும் கண்களோடு இருக்காராம் அவர். அவர் யார் அப்படின்னாக்கா நரேந்திரர். நரேந்திரர்னா யார்? நம்மளுடைய விவேகானந்தர். அவருக்குன்னு விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி பேர் வரல, அதனால் நரேந்திரர்னா யாருன்னு நினச்சிக்கணும், விவேகானந்தரை நினச்சிக்கணும். ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அங்கேருந்த பக்தர்கள் எல்லாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தில் வந்து மக்கள் எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ வந்து ராமகிருஷ்ணர் வந்து நரேந்திரர்கிட்ட கேட்டாராம், நரேந்திரா நீ என்ன நினைக்கிற, இந்த உலக மக்கள் எவ்வளவோ இகழ்ந்து பேசுகிறாங்க, ஆனால் ஒன்று மா யானை போகும்போது அது பின்னால் எத்தனையோ மிருகங்கள் எப்படி இல்லாமல் கூச்சலிடுங்க, ஆனால் யானை யாரையும் திரும்பி பார்க்குறதே இல்லை. சரி உன்னை யாராவது இகழ்ந்து பேசுனா நீ என்ன செய்வ அப்படின்னு என்ன நினைப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அதுக்கு நரேந்திரர் என்ன சொன்னாராம், நாய் குறைக்குது அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ராமகிருஷ்ணரும் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார், வேண்டாண்டா அவ்வளோ தூரம் போகாத எல்லாரும் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சாங்களாம். அப்போ தான் ராமகிருஷ்ணர் சொன்னாராம், கடவுள் வந்து எல்லா உயிர்லையும் இருக்கார், ஆனால் நல்லவங்க கூட நெருங்கி பழகலாம், கெட்டவங்களை கண்டால் தூரமாக நின்றுக்கலாம். புளியிலேயும் நாராயணன் தான் இருக்கான், அதுக்காக யாரும் புளியை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதில்ல அப்படின்னாங்களாம். உடனே எல்லாரும் சிரிச்சாங்களாம். புளியும் நாராயணன் தான், அதை கண்டு ஏன் ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் புளி வருது ஓடு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க கூட நாராயணன் தான் அப்படின்னாரோ. நம்மளுக்கு ஒரு பொருள் புரியணும் அப்படின்னு, ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நிறையா கதை சொல்வார் ராமகிருஷ்ணர். அதே மாதிரி தான் இப்போ சொன்ன மாதிரி இன்னொரு கதையும் சொல்லியிருக்காரு. ஒரு குருநாதர் இருந்தார், அவருக்கு நிறையா சீடர்கள் இருந்தாலும். ஒரு நாள் வந்து அந்த குரு வந்து சீடர்கள்கிட்ட சொன்னாராம், கடவுளும் எல்லாருலேயும் இருக்காங்க, எல்லா உயிரிலையும் இருக்காங்க, அதனால் எல்லாரையும் வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே ஒரு சீடன் வந்து விறகு சேகரிக்கிறதுக்காக காட்டுக்கு போனானா, அங்கே போனால் எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க மதையான வருது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஆனால் இந்த சீடன் என்ன பண்ணிட்டான், எல்லா உயிர்லேயும் தான் நாராயணன் இருக்கானே, அந்த யானையும் நாராயணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த யானை முன்னால் போய் நின்றுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தானான். உடனே ஓடுங்க ஓடுங்கன்னு யானை பாங்க சொல்கிறத அவன் காதலை வாங்கவே இல்லையா, அந்த யானை வந்து என்ன பண்ணிச்சு, துதுக்கையில் அவனை தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்துருச்சான். உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. மற்ற சீடர்கள் எல்லாரும் அவனை தூக்கிட்டு ஆசிரமத்தில் தூக்கிட்டு போய் அவனுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் வந்து குருதேவர் வந்தார். குருதேவர் வந்து எப்பா மதையான வருது வருதுன்னு சொல்கிறாங்க, அதை கேட்டு நீ ஏன் ஓடாமல் நின்றுட்டு இருந்த அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த சீடன் சொன்னானா, நீங்கள் தானே எல்லா பொருள் எல்லா உயிர்லேயுமே நாராயணன் இருக்கார் அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் நான் ஓடாமல் நின்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. இதை கேட்டதும் குருவுக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதானே சரியா, எப்பா நான் தான் எல்லா உயிரிலையுமே நாராயணன் இருக்காருன்னு சொன்னேன், அந்த யானைப்பாகம் ஓடு ஓடுன்னு சொல்கிறான்ல அவனையே உனக்கு நாராயணனாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவன் வந்து யானைப்பாகனை வந்து நாராயணனாக நினச்சிருந்தாக்கா இவ்வளோ சிரமம் இருந்திருக்காது இல்லை அப்படின்னு சொன்னதுமே உடனே எல்லாரும் சிரித்தாங்களாம். அப்புறமேட்டு ராமகிருஷ்ணர் சொல்கிறாராம், அதாவது தண்ணீர்லேயும் நாராயணன் இருக்கார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட தண்ணியை மட்டும்தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், சில தண்ணியை வாய் கொப்பளிக்க பயன்படுத்துகிறோம், சில தண்ணியை பாத்திரம் கழுவ பயன்படுத்துகிறோம், சில தண்ணியை துணி துவைக்க மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், குடிக்கிறதுக்கோ பூஜைக்கோ அந்த தண்ணியெல்லாம் பயன்படாது. அது மாதிரி தான் நல்லவங்க கெட்டவங்க, பக்தன் பக்தன் அல்லாதவன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. எல்லாரோட இதயத்திலையுமே நாராயணன் இருக்கார். அந்த நாராயணனை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே ஒரு பக்தர் கேட்டாராம் அவர்கிட்ட, சுவாமி தீயவர்கள் கெடுதல் செய்ய வந்தாலோ கெடுதல் செய்தாலோ நம்ம சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது தீயவர்களும் இருப்பாங்க, நல்லவர்களும் நல்லவங்களும் இருப்பாங்க, தீயவர்கள் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், ஆனால் நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொன்னார். என்ன அப்படின்னாக்கா, பசங்களாம் வந்து ஒரு புல்வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அங்கே வந்து ஒரு விஷப்பாம்பு ஒன்று இருந்ததான். உடனே அந்த பாம்புக்கிட்ட இருக்கிற பயத்தினால பசங்களாம் என்ன பண்ணாங்க, யாருமே அந்த பக்கம் போகாமே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு குரு வந்தார். வந்துட்டு அவர் என்ன பண்ணார், அந்த புல்வெளியாக போகும்போது அந்த மாடு மேய்க்கிற பசங்களாம் சொன்னாங்களாம், அங்கே போகாதீங்க, அந்த பக்கம் வந்து ஒரு கொடிய விஷ
மண்பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதுக்கு அந்த குரு சொன்னாராம், இல்லை இல்லை எனக்கு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் அந்த பாம்புக்கிட்டேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணாங்க, அவர் கூடவே போகவே இல்லையா. உடனே யாரோ வரதை பார்த்துட்டு அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, அப்படியே படை எடுத்துக்கிட்டு சீறி வந்துதான். உடனே இவர் ஒரு மந்திரம் சொன்னதுமே அந்த பாம்பு அப்படியே மண்புழு மாதிரி ஆயிடுச்சாம். உடனே அந்த குரு வந்து பாம்பை பார்த்து சொன்னாராம், நீ ஏன் இப்படி சீறிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீனாக்கா உனக்கு வந்து பகவானோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த பாம்பை என்ன பண்ணிடுச்சு, அந்த மந்திர உபதேசத்தை வாங்கிக்கிச்சான். மந்திர உபதேசத்தை வாங்கினதுலேருந்து இது வந்து சாதனை செஞ்சுக்கிட்டே இருந்துதான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதான். அதனாலேயே என்ன ஆயிடுச்சு, இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த பாம்பு நம்மளை ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தரையில் அடித்தாங்களாம். அதை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்தாங்களாம். அதுக்கு அப்படியே ரத்தமெல்லாம் வந்து சொரணையே இல்லாமல் ரொம்ப இதாக ஒல்லி ஆயிடுச்சான். கொஞ்ச நாள் கழித்து அந்த குரு வந்து அந்த பக்கம் வந்தாராம். வரும்போது என்னடா இந்த பாம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அந்த பசங்கள்லாம் சொன்னாங்களாம், அந்த பாம்பெல்லாம் எல்லாரும் செத்துருக்கும் அப்படின்னு, இல்லை இல்லை நான் செஞ்ச மந்திர உபதேசத்தோட பலனை அடையாமல் அந்த பாம்பு இறந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், போய் அந்த பாம்பை பார்த்தாக்க அந்த புத்துக்குள்ளார இருந்து அதால் வெளியிலேயே வர முடியல, என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குரு விசாரிச்சார். உடனே அந்த பாம்பு என்ன சொன்னிச்சு, நான் ரொம்ப சௌக்கியமாக தான் குருவே இருக்கேன், ஆனால் கொஞ்சம் இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு தான். உடனே அந்த குரு வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த பாம்பும் சொன்னிச்சான், நீங்கள் சொல்லிட்டு போனதுலேருந்து நான் யாரையுமே வந்து சேர்றதில்ல கொத்துறதில்ல, அதனால் இந்த பசங்களாம் வந்து என்னை வந்து அடிக்கிறாங்க துன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த குருவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான், சீச்சி நீ இவ்வளோ முட்டாளாவாக இருப்ப, உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே உனக்கு தெரியாது போயிருச்சா, மற்றவங்களை நீ கடிக்காத அப்படின்னு தான் சொன்னனே தவிர சீராத அப்படின்னு சொல்லி சொன்னனா, தீயவர்களிடம் எப்போவுமே சீர வேண்டும், ஆனால் அவங்க நமக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதுக்காக தான், நாம்களும் அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த குரு வந்து பாம்புக்கு உபதேசம் பண்ணாராம். மனிதர்கள் மிருகங்கள் செடி கொடி அப்படின்னு எல்லா உயிரினங்கள்லையுமே யார் இருக்காரு, கடவுள் இருக்காங்க. மிருகங்கள் அமைதியான மிருகமும் இருக்குது பயங்கரமான மிருகமும் இருக்குது. அதே மாதிரி மரம் செடி கொடிகளில் வந்து நல்ல பழமாகவும் இருக்குது விஷத்தன்மை இருக்கிற பழங்களும் இருக்குது, அதனால் நீ வந்து உனக்கு நன்மை செய்கிறவங்கக்கிட்ட நன்மை செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரி இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு, அதை நாளைக்கு பார்க்கலாம். பார்க்கலாமா? பாய் ராதே கிருஷ்ணா.